ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம இந்த வீடியோவில் எங்கள் ஸ்கூல் ஸ்டூடெண்ட் வந்து இது யாருமா எடுத்து வந்தது கௌஷிகா. ஓகே, கௌஷிகா வந்து காம்படிஷனுக்காக ரொம்ப அழகான ரெண்டு எலி குட்டி வந்து செஞ்சுருக்காங்க. இது எதில் செஞ்சுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா எலுமிச்சை பழம். எலுமிச்சம் பழத்துக்கு முன்னாடி கொஞ்சம் காய் ஸ்டேஜில் இருக்குது. அழகாக இப்படி கட் பண்ணிட்டாங்க. கட் பண்ணால் அது அழகாக நிற்கிறதுக்கு வாட்டமாக இருக்குது. அதுக்கப்புறம் வெள்ளரிக்காய் வந்து இப்படி கட் பண்ணி தலையாட்ட காதாட்டம் வந்து செட் பண்ணிட்டாங்க. ஸ்டிக்கர் போட்டு வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் மீசைக்கு பார்த்தீங்கன்னா அந்த டூத் பீக் இருக்குது பார்த்தீங்களா, அந்த டூத் பீக்கை பாதியாக உடச்சி ரெண்டு பக்கமும் சொருவி வச்சுருக்காங்க. மூக்குக்கு வந்து அந்த பின்னாடி பக்கம் இருக்கிற இதுவே வந்து வச்சுருக்காங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வாளுக்கு பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் அழகாக வந்து இது பண்ணியிருக்காங்க. ஒரு இது என்ன இதுமா, வெங்காயத்தாள் மேம். வெங்காயத்தாள், வெங்காயத்தாள் வந்து வால் மாதிரி செட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்குது. இதை நேரில் பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கு. உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கா? ரொம்ப ஓகே. ஏன்னா குழந்தைங்களுக்கு வந்து இந்த மாதிரி காம்படிஷன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கற்பனை திறமையை வந்து அதிகரிக்கும். அது மட்டும் இல்லாமல் வீட்டில் பேரண்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்களோட சேர்ந்து குழந்தையாக அவங்களும் ரொம்ப ஆர்வமாக இதை செஞ்சு கொடுத்து அனுப்புவாங்க. ஏன்னா சின்ன குழந்தைங்க இல்லையா, அது 3rd standard தான். சின்ன குழந்தைங்கன்றதால அவங்க வந்து நைஃப் வச்சோ எதுவுமே பண்ண முடியாது. இப்போ பண்ணுறதெல்லாம் அம்மா அப்பா பண்ணுறதெல்லாம் இவங்க பார்த்தாங்கன்னா ஃப்யூச்சரில் அவங்களே பண்ணுவாங்க. ஓகேவா? ரொம்ப அழகாக இருக்குது. அடுத்து இங்கே ஒரு வண்டி இருந்தது எங்கப்பா, அது ஓகே. இது என்னது மாதிரி ஏரோப்ளைன் பார்த்திங்கன்னா கேரட். இது வந்து முள்ளங்கி வால் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. முள்ளங்கி சேர் கூட செஞ்சுருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்குது. ரியலாக வந்து ஒரு குட்டி பாருங்கள் வண்டி. ஓகேவா? ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். நீங்களும் உங்கள் குழந்தைங்களோட சேர்ந்து இந்த மாதிரி செஞ்சுலாம் விளையாடுங்க, அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. வாழற குட்டிங்களா?